வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான பாயசை நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில் இசை கலைஞர்கள் அவங்களுடைய இசை பயணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பாட்டு கலைஞர் ஆர் சந்தியா அவர்கள் இருக்காங்க. பாயசை நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். ஸோ நம்மளோட நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் உங்களுடைய பாடலோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ ஆனை முக தோனே ஐந்து கரத்தானை முகத்தோனே, ஐந்து கரத்தானை முகத்தோனே, ஐந்து கரத்தானை முகத்தோனே, ஐந்து கரத்தா அருள்வாய்கோனே, அல்பருளத்தானை முகத்தோனே. தேன் வண்டு பாடிடும் தீன் தமிழ் சோலையில், தேன் வண்டு பாடிடும் தீன் தமிழ் சோலையில், தேன் வண்டு பாடிடும் தீன் தமிழ் சோலையில், தேடி உன் புன்னடியை பாடி பணிந்து நின்றேன். தேன் வண்டு பாடிடும் தீன் தமிழ் சோலையில், தேடி உன் பொன்னடியை பாடி பணிந்து நின்றேன். பா தனி சசனி தனி பொமரி மரி ரிச நி தனி சசரி நி மம ப மமரி பப மதனி பம பமரி மரி சனி சரி மரி ம பத ம பதனி ச பத தனி நி சசரி நி மரி ரிச நி தனி நிரி மரி சனி தனி பதனி சரி சரி பரி மரி ரிச நி தனி சனி தனி ப ம ப மரி சரி மானை முகத்தோனே, ஐந்து கரத்தா அருள்வாய்கோனே, அல்பருளத்தானை முகத்தோனே. ஸோ ரொம்ப அழகாக பாடுவீங்க மேம். ஸோ நீங்கள் இந்த கெரியருக்கு எப்படி வந்தீங்க, எந்த வயசுலேருந்து நீங்கள் பாடணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்தது, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். 6 வயசுலேருந்து பாட்டை கற்றுன்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ முத்து கிருஷ்ண ஐயர்கிட்ட கற்றுனேன், என் வீணையும் கற்றுனேன். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து இசை இருக்குது, சங்கீதம் இருக்குது. ஸோ என்னோடய தாத்தா, அதாவது எங்கள் அம்மாவோட தாத்தா வந்து ஸ்ரீ மகாவைத்தியநாத ஐயர். அவர் வந்து ஒரு பெரிய கம்போசர், வாகியக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அவர் கம்போஸ் பண்ணுவார், எழுதுவார், பாடுவார், எல்லாமே. அவரும் அவரோட பிரதரும் ஸ்ரீ ராமசாமி சிவனும். ஸோ அவங்க தான் வந்து ஏர்லியஸ்ட் பர்ஃபார்மிங் டியோ. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாடுவாங்க, சேர்ந்து தான் எழுதுவாங்க. ராம் லக்ஷ்மண் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ சேர்ந்து தான் பாடுவாங்க, எழுதுவாங்க. ஸோ அப்படி வந்ததுனால இசை வந்து சங்கீதம் வந்து பிளட்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது இட் வாஸ் நத்திங் நியூ டு மீ. 6 வயசில் ஆரம்பித்தேன் இங்கே. அப்புறம் வந்து ஒரு 2011 நாங்கள் ஃபேமிலியாக மூவ் பண்ணிட்டோம் சிங்கப்பூருக்கு. அங்கே கொஞ்ச நாள் கற்றுண்டு அங்கே தான் ஃபுல்லாக படித்தேன். ஸோ திருப்பி 2011 வந்து சென்னை வந்தப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஏன்னோ சங்கீதம் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் வந்து ஆசைலாம் எந்த குழந்தைக்குமே கிடையாது. ஸோ வீட்டில் இருக்கிறது, ஐ மீன் வீட்டில் சங்கீதம் இருக்கிறதுனால ஒரு புஷ் பண்ணாங்க போய் கற்றுக்கணும் அப்படின்னு. பட் ஒரு அங்கேருந்து இங்கே சிங்கப்பூர்லேருந்து சென்னை வரும்போது ஒரு ஆசை இருந்தது, நான் வந்து ஃபுல்லாக மியூசிக்கில் இறங்கணும், கர்நாடிக் மியூசிக்கில் இறங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ உங்களுடைய குரு பற்றி சொல்லுங்கள். அதாவது இங்கே ஆரம்பித்த போது நான் சொன்ன மாதிரி ஸ்ரீமதி கிருஷ்ண ஐயர் அவங்கக்கிட்ட கற்றுனேன். அங்கே போனப்புறம் நான் வந்து ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மி சுகுமார், அதாவது வைனிகா மியூசிக் அப்படின்னு ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க அங்கே. ஸோ அங்கே வந்து அவங்கக்கிட்ட நான் வீணை படித்தேன். அப்புறம் ஸ்ரீமதி கௌரி கோகுல், ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஆஃப் தஞ்சூர் அப்படின்னு ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாய்ப்பாட்டு படித்தேன். அப்புறம் 2011 இங்கே வந்த பிறகு நான் வந்து சுவாமி ஹரிதாஸ் கிரி ஸ்கூல் ஆஃப் மியூசிக்னு நாரதகான் சபா நடத்துகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு 3 வருஷம் கோர்ஸ். அது வந்து ஸ்ரீ பிஎஸ் நாராயண் சுவாமி சாரும் ஸ்ரீமதி ஆர் ஜெயலக்ஷ்மி மாமியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துனாங்க. ஸோ அது வந்து படிக்கிறது வந்து ஒரு எனக்கு ஒரு ஸ்டார்ட் மாதிரி இங்கே. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப யூனோ மாஸ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மியூசிக் அகாடமியில் அட்வான்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு 3 வருஷம் ஃபுல் டைம் கோர்ஸ் பண்ணேன். ஓகே. ஸோ அப்போ தான் வந்து நிறையா மாஸ்டர்ஸ் கிட்ட, நிறையா பாடுறவங்க கிட்ட கற்றுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நிறையா கற்றுனேன் அங்கே, நிறையா அட்வான்ஸ்டு லேர்னிங்
அதெல்லாம் வந்து அங்கே தான் கற்றுனேன். அதுக்கப்புறம் இப்போதைக்கு 2016லேருந்து சங்கீத கலாச்சாரியா ஸ்ரீமதி சுகுணா வரதாச்சாரியா அவங்கக்கிட்ட வந்து நான் கற்றுனிருக்கேன். ஓகே மேம், உங்களுடைய முதல் மேடை அனுபவம் எந்த வயதில் இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் மேம். முதல் மேடை அனுபவம் நான் வந்து வீணை வாசிச்சது தான். ஓகே. என்னோட குருவோட சிங்கப்பூரில் கேலாங்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது, அவங்களோட கும்பாபிஷேகம் அதுக்கு வந்து நானும் என் குருவும் வாசித்தது. அது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம், ஏன்னா நான் குருவோட நான் தனியாக வாசித்தது என் குருவோட. ஸோ அது வந்து முதல் அனுபவம். அப்புறம் இங்கே வந்த பிறகு நிறையா, அதுக்கப்புறம் நிறையா நவராத்திரி நிறையா ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் பாடினது உண்டு குரூப்பாக மோஸ்ட்லி. இங்கே வந்தப்புறம் முதல் சோலோ மேடை கச்சேரிங்கிறது வந்து 2017ல் வாணிமஹால், அதில் வந்து மார்கழி சீசனில் பண்ணது தான் முதல் சோலோ மேடை அனுபவம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து பாடலில் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை வீணையும் நீங்கள் வாசிச்சுட்ருக்கீங்க? வீணையும் வாசிச்சுட்டு இருக்கேன், பட் பாடல் வாய்ப்பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுமே பண்ணணும் தான் ஆசை. ஓகே. அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல மேம், இப்போ நீங்கள் மேடை கச்சேரிகள் பண்ணும்போது கூட நீங்களே வாசிச்சுட்டு பாடும்போது அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுடைய குரலில் எங்களுக்கு இன்னொரு ஒரு பாடல் பாடி காட்ட முடியுங்களா? ஷூர். அறிவார் யாருன்னை அறிவார், அறிவார் யாருன்னை அறிவார், யார் அறிவார் யாருன்னை அறிவார், யார் அறிவார் யார் மனிதல் போலே குறியா வேஷம் கொண்டதாலே, அறிவார் யார் மனிதல் போலே குறியா வேஷம் கொண்டதாலே, சிறியன் செய்த பிழைத்தனை சிறிய ராக சிறியன் செய்த பிழைத்தனை குறியாது ராக அறிவார் யாருன்னை அறிவார், யார் அறிவார் யாருன்னை அறிவா. நீங்க நிறைய மேடைகள்ல நீங்க பாடியிருப்பீங்க, மறக்க முடியாத ஒரு மேடை அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? மறக்க முடியாத மேடை அனுபவம்னா முதல்ல நான் என்னோட குருவோட வாசிச்சது, அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மறக்க முடியாத மேடை அனுபவம். அண்ட் இப்போ 2019ல் பாரதிய வித்யா பவன் அவங்களோட டிசம்பர் சீசன், அதாவது மார்கழி சீசனில் வந்து பாடினது வந்து ஒரு விதமாக மறக்க முடியாத அனுபவம், ஏன்னா அது வந்து நிறையா பாராட்டுகள் கிடச்சிது அந்த கான்சர்ட்டுக்கு. எனக்கே வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விதமாக ரொம்ப நல்லா அமைஞ்ச ஒரு கான்சர்ட் அது. ஸோ அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஓகே மேம், இப்போ நிறைய சிங்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண ஆட்கள் யார் மேம்? என்னோட எனக்கு இன்ஸ்பயர் பண்ண ஆட்கள் வந்து முதல்ல வந்து என்னோடய குரு ஸ்ரீமதி சுகுணா வரதாச்சாரி மேடம். அவங்கக்கிட்டேருந்தான் நிறையா வந்து இன்ஸ்பயர் ஆகி பாடணும், அது மட்டும் இல்லை பட் நிறையா விஷயம் அவங்கக்கிட்டேருந்தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க பாடும்போது ரொம்ப லைச்சு போய் பாடுவாங்க, ஸோ வந்து ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு விஷயம் அவங்கக்கிட்டேருந்தான். பட் நிறையா இன்ஸ்பிரேஷன் நான் கற்றுன எல்லாருமே, எல்லா குருவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டீச்சர்ஸ் அண்ட் வெரி இன்ஸ்பைரிங் ஆல்சோ இன் தட் வே. ஸோ எல்லாருக்கிட்டே ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒரு ஒரு விஷயம் இப்படி எடுத்துக்கிறது. ஓகே மேம், உங்களுடைய குரலில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாடல், இன்னொரு ஒரு பாடல் எங்களுக்காக பாட முடியும்? ஷுர். இந்த பாடல் வந்து ஸ்ரீ மகாவைத்தியநாத சிவன் அவங்க இயற்றிய, அதாவது என்னோட தாத்தா இயற்றிய ஒரு பாடல். அது காமனான பாடல், எல்லாருக்குமே தெரியும். இது சொன்னார்
மகிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கிருபா கரி கரிபா ஹிமாம் 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 ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஏஹி சுகம் தேஹி ஏஹி சுகம் தேஹி சிம்ஹவாஹினி தய பிரவாஹினி மோஹினி ஏஹி சுகம் தேஹி சிம்ஹவாஹினி தய பிரவாஹினி மோஹினி பாமரிசா நீ சரிகம பரிகம பாதபமபதபனி சபனி சரி சரிகம சாதபமரி சரிகம ஹிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. பியூட்டிஃபுல்லாக இருந்தது மேம். அதுவும் தாத்தா கம்போஸ் பண்ண பாட்டை பாடுறது வந்து ஒரு தனி ஃபீல் தான். இன்ஃபேக்ட் அவரே கம்போஸ் பண்ணும்போது நினச்சிருப்பாரா தெரியல, அவருடைய பேத்தி வந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இது வந்து என்னோட அம்மாவோட தாத்தா. ஓகே. ஸோ எனக்கு எள்ளு தாத்தா, எள்ளு தாத்தாக்கும் மேலே. ஓகே. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, என்னோட குரு அதாவது ஸ்ரீமதி சுகுணா வரதாச்சாரி அவர்களும், அவங்களோட குரு அதாவது என்னோட பரமகுரு ஸ்ரீ முஸ்ரீ சுப்பிரமணிய ஐயரும் அவரோட என்னோட தாத்தாவோட டிசைபிள்ஸ் தான். அந்த சிஷ்ய பரம்பரையில் வந்தவங்க. ஓகே. ஸோ என்னோட பிளட்லையும் தாத்தா, என்னோட தாத்தாவும் அந்த சிஷ்ய பரம்பரையும் ரெண்டுமே ஒரே இதில் கற்றுக்கிற மாதிரியா இருக்கு. ஸோ லக்கி யூ அப்படின்னு தான் சொல்லணும். மேம், நீங்கள் வந்து சிங்கப்பூரில் இருந்தீங்க இல்லைங்களா கொஞ்சம் வருஷமாக, அங்கேருந்தேன் அங்கே வந்து நான் இசை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நமக்கு சிங்கப்பூர் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி, அங்கே வந்து தமிழ் வாய்ப்பாட்டை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஆர்வம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது எங்களுக்கு. ஸோ அங்கே நீங்கள் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து நம்மளுடைய தமிழ் இசையை எந்த அளவுக்கு வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ஆடியன்ஸ், என்ன மாதிரியான கான்சர்ட்ஸ்லாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஆ, சிங்கப்பூரில் வந்து ஃபஸ்ட்டு எங்களோட ஸ்கூலில் அதாவது ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஆஃப் தஞ்சூரில் நிகழ்ச்சி பண்ணோம். அதாவது ராம நாடகம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். அப்புறம் பஞ்சலிங்க க்ஷேத்ர கிருதீஸ் அப்படின்னு இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். அண்ட் வீணையிலையும் நிறைய நிகழ்ச்சிகள், ஏதாவது கும்பாபிஷேகம், நவராத்திரி, இதுக்கெல்லாம் நிறையா வாசிச்சிருக்கோம். அண்ட் எனக்கு வந்து இந்த என்ஐசி சொன்னேன் இல்லையா, நேஷ்னல் ஆர்ட்ஸ் கவுன்சிலில் வின் பண்ணப்புறம் எனக்கு ஒரு வின்னர்ஸ் கான்சர்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு விக்டோரியா ஹாலில் பண்ணோம். அப்புறம் எஸ்பிளனேட் அப்படின்னு ஒரு நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும் அங்கே. இட்ஸ் வெரி பிக் ஹால். ஸோ எஸ்பிளனேட்ல பெர்ஃபார்ம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அங்கே பெர்ஃபார்ம் பண்ணின ஏதாவது ஒரு பாடல் எங்களுக்கு பாடிக்காமல். ஷூர். முருகனின் மறுபெயர் அழகு, 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 அந்த முருவலே மயங்குது மறுபெயரழகு, அந்த முருவலே மயங்குது உலகு, முருகனில் மறுபெயரழகு.
பொறுமைக்கு அவன் ஒரு நிலவு குழுமைக்கு அவன் ஒரு நிலவு குழுமைக்கு அவன் ஒரு நிலவு குழுமைக்கு அவன் ஒரு நிலவு குமராயனா சொல்லி பழகு குழுமைக்கு அவன் ஒரு நிலவு குமராயனா சொல்லி பழகு முருகனு மறுபெயரழகு அந்த முருவலில் மறுபெயரழகு மேம், நீங்க திருப்புகழை பத்தி நிறைய விஷயம் பேசுனீங்க, சோ ஏதாவது ஒரு திருப்புகழ் எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா? கண்டிப்பா. காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோரும் காதி மோதி வாதாட நூல் கற்றிடுவோரும் காதி மோதி வாதாட நூல் கற்றிடுவோரும் காசு தேடி ஈயாமல் வாழ பெறுவோரும் காசு தேடி ஈயாமல் வாழ பெறுவோரும் காசு தேடி ஈயாமல் வாழ பெறுவோரும் மாது பாகன் வாழ்வே என குருகாரும் மாறிலாத மாக்காலன் வாரே மாறிலாத மாக்காலூர்புக்களை வாரே நாதரூபமானாடராக துறைவோனே நாதரூபமானாடராக துறைவோனே நாகலோகம் ஈரேழு பாரு குறியோனே நாகலோகம் ஈரேழு பாரு குறியோனே தீதிலாத வேல் வீர சேவர் கொடியோனே தீதிலாத வேல் வீர சேவர் கொடியோனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே இருந்தது மேம். அந்த சங்கதிலாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து விழுது உங்களுடைய குரலில். ஸோ நீங்கள் வந்து பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்களா மேம் ஸ்டூடெண்ட்ஸ்? பாட்டும் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஒரு 2 வருஷமாக அப்ராடில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கைப்பில் கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன். அண்ட் இங்கேயும் நிறைய பேர் கேட்டுருக்காங்க, பட் டைம் இல்லை டு பி ஹானஸ்ட். மேம் பாடல் பார்த்தீங்கன்னா உங்களோட குரலில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து 2 விதமான மியூசிக் தெரியும், அதாவது வீணையும் உங்களுக்கு தெரியும் வாய்ப்பாட்டும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 2 எது மேம் ஃபேவரெட்? ஃபேவரெட்னு எதுவுமே சொல்ல முடியாது, 2 கண்ணு மாதிரி தான். 2 சங்கீதம் தான். வீணையில் வந்து கையால் வந்து அது வீணை இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து மைண்டில் உங்களுக்கு என்ன பாடுறோங்கிறது ஃபஸ்ட்டு அது முடிவாகணும்.
நிர்ணயம் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து கையில் வந்து வரும் இல்லையா. ஸோ பாட்டு ஸ்லைட்லி ஈஸியர் இன் தட் வே, பிகாஸ் என்ன நினச்சாலும் அது அப்படியே பாடிடலாம். பட் ரெண்டுமே வந்து நிறையா உழைக்கணும், டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நிறைய உழைக்கணும். ஸோ நிகழ்ச்சியினுடைய நிறைவா உங்களுடைய பாடல் ஒன்று கேட்கணும்னு ஆசைப்படுறோம் மேம். வருவாரோ வரம் தருவாரோ, வருவாரோ வரம் தருவாரோ, வருவாரோ வரம் தருவாரோ, வருவாரோ வரம் தருவாரோ, வருவாரோ வரம் தருவாரோ. மனது சஞ்சலிக்குதையே எப்போது வருவாரோ, வரம் தருவாரோ. மனது சஞ்சலிக்குதையே போது வருவாரோ, வரம் தருவாரோ, திருவாரூர் தென்புளியோர் திருச்சிற்றம்பலவானர், திருவாரூர் தென்புளியோர் திருச்சிற்றம்பலவானர், திருவாரூர் தென்புளியோர் திருச்சிற்றம்பலவானர், திருவாரூர் தென்புளியோர் திருச்சிற்றம்பலவானர். குருநாதனாக வந்து குறை தீர்க்க கனவு கண்டேன், குருநாதனாக வந்து குறை தீர்க்க கனவு கண்டேன், குருநாதனாக வந்து குறை தீர்க்க கனவு கண்டேன், குருநாதனாக வந்து குறை தீர்க்க கனவு கண்டேன். இருவினை பிணிகளை கருவறுத்திடுகிறேன், ஏ இருவினை பிணிகளை கருவறுத்திடுகிறேன், பயப்படாதே என்று சொல்ல வருவாரோ. இருவினை பிணிகளை கருவறுத்திடுகிறேன், பயப்படாதே என்று சொல்ல வருவாரோ, வரம் தருவாரோ. மனது சஞ்சலிக்குதையே எப்போது வருவாரோ, வரம் தருவாரோ, நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடல்கள் எல்லாமே எங்கள் காதுக்கு வந்து இனிமையாக இருந்தது, ஒரு ட்ரீட்டாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு அவர் ஷோ.